மகரராசி நேயர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சத்காரியங்கள்னு சொல்லுவாள். சில விஷயங்கள்லாம், அப்பா எனக்கு இப்போ தான் முடிஞ்சது, ரெண்டு மூணு நாளாக தான் நிம்மதியாக இருந்துட்டுருக்கேன், எவ்வளோ பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசில் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய படிப்பு சம்மந்தமான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அப்பப்போ மனசளவுக்கு வெறிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அவள் ஆரோக்கியமாக இருந்தவொடனே அதை பார்த்தோன்னே மன சந்தோஷங்கள் ஜாஸ்தி படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும்பொழுதோ, அல்ல பெண்கள் குறிப்பாக பார்த்துட்டோம்னா, நம்ம சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும்போது சற்று கவனமாக இருக்கக்கூடாதான இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை அறவே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. யாரேனும் ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்மூடித்தனமாக வீட்டில் கேட்குறது, சண்டை போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் பேசுவார், அதை நம்ம கேட்போம், அதை கேட்டுன்னு உண்மைன்னு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை தீர விசாரித்து அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லை சும்மா தூண்டி விடுறதுக்காக பேசுவா, அதனால் அதை பெருசாக மனசில் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்கள்.